फ्रेंड्स इनकी नम्बर पाकपोना हनी चिल्ली पोटेटो अद्क ना और नालु पोटेटो इतमी फ्रेंच फ्राइज के मेरी कट पनी तनिल वचर इन बउल एटव वे आन पड़ी करें इत ना बॉल आनोड इत पोटेटोसल आड पड़ी फ्रेंच फ्राइज को बॉल पड़े मेरी और 75% को बॉल पड़ी एन अद्क ना कुछ साल आड पड़ी करें ना बॉल आगो अटेटोसा आड पड़ेल ती ना बॉल आग आरमचर इन एल पोटेटोसू आड पड़ी करें ना और 75-80% अगण நல்ல குக்க ஆகட்டும் குக்க ஆனதும் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்ல குக்க ஆயிடுச்சு 50% இப்போ இத ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கறோம் இப்போ இந்த எடுத்து வச்ச பொட்டேட்டோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணி அப்படியே பிரட்டி வெச்சுக்கணும் அந்த மாய்ஸ்சர் போறதுக்காக இந்த மாதிரி இப்போ இதுக்கு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்கு 1 ஸ்பூன் மைதா 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன் ஃப்ளார் 1 ஸ்பூன் கார்ன் ஃப்ளார் இத நல்லா mix பண்ணிட்டு இதோட கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கணும் இப்போ தண்ணி ஊத்தி இது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி mix பண்ணிக்கணும் இதல நல்ல தண்ணி ஊத்தி ஒரு மாதிரி க்ரீமியா அத mix பண்ணி எடுத்து வச்சுக்கறோம் ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம ஒரு மாதிரி க்ரீமியா mix பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல இந்த மிக்சர் ஆட் பண்ணி இன்னும் நல்லா mix பண்ணிக்கணும் நல்லா இப்படி mix பண்ணி வெச்சுக்கணும் இப்போ இத வந்து ஒவ்வொண்ணா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கறோம் இப்போ நான் வந்து ஒரு pan ல oil ஊத்தி ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் medium flame ல இப்போ இத நம்ம first time பொரிச்சு எடுத்து வெச்சுக்கணும் இப்போ நல்ல oil வந்து ஹாட் ஆயிடுச்சு ஒரு medium flame ல வெச்சிட்டு நான் ஒவ்வொண்ணா எடுத்து பொரிச்சு எடுக்கறேன் ஒண்ணொண்ணா போடலனா ஒட்டிக்கும் அதனால ஒண்ணொண்ணா போட்டு எடுக்கறேன் और बैच मट ना फ्राई पड़े नेक्स्ट इेमारी वो बैचे फ्राई पड़ी एड़को फ्रै आना नाम एचरण इेमारी फ्राई पड़ी एचको इंब एला फ्राई पड़ी एटो फर्स्ट सेकंड टाइम वो हई फ्लेम वो अद्क ना इनको आयिल आड पड़ी करें
இத ஹை फ्लेம்ல வச்சிருக்கேன் நல்ல சூடு ஆயில்ல போட்டு நல்ல கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும் என்ன நல்ல சூடாயிச்சு சோ அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்ல பொரிச்சு எடுத்துறோம் இந்த தடவை बैच बैचा परीच इतम कुछ गोल्डन ब्राउन वरण ना गोल्डन ब्राउन आचिक्रो இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும் சும்மா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே பானை கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிருக்கு இப்போ நாம ஆன் பண்ணிக்கிறோம் ஆயில் சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கி அதல சேர்த்துக்கறோம் சோ என்ன நல்ல சூடாயிடுச்சு இப்போ நாம ஒரு 10 பல் பூண்டு பொடிசா நறுக்கனத ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீலமா அரிஞ்சி இதோட ஆட் பண்ணிக்கறோம் இதோட நம்ம கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் ஆட் பண்ணல இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதங்கனோனே சாஸ்லாம் ஆட் பண்ணனும் சோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணப் போறோம் ஒரு ஸ்பூன் चिल्ली सॉस और स्पून सोया सॉस नाला मिक्स பண்ணிக்கலாம் तो कॉर्न फ्लोर வந்து தண்ணில மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணப் போறோம் कॉर्न फ्लोर वो ती ऊती ना मिक्स पड़े आड पड़ी के सासोड कुछ तर आडी ना बॉल पड़नों कुछ टोमेटो केचप आड पड़ी के நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ எல்லாம் ஆட் பண்றோம் இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு நல்லா mix பண்ணி விட்டுறணும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து செசமே சீட்ஸ் ஆட் பண்றோம் நல்லா mix பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கிறோம் ஹனி வந்து நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம்
இவ்ளோ பொட்டேட்டோக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் சோ நான் இப்ப ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ டெலிஷியஸான ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ